நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை வெளியாகியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில வாரங்களாகவே தீவிரமாக பெஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்நிலையில் மீண்டும் 7 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதன்படி பார்க்குறப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து கடற்கரை பகுதியில் உருவாகியுள்ளது. இதனால் இன்று அதாவது நவம்பர் 14 தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்போ சேலம், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 7 மாவட்டங்கள்ல இன்று கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஸோ நம்ம குறிப்பிட்ட 7 மாவட்டங்களை சார்ந்த மக்கள் ரொம்பவே பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.